சக்தி பீடத்தில் அமைந்திருக்கும் வாழ்வில் பல சிறப்புகளை பெறலாம். இதனையே நமது அமைந்த குரு அருள் அவதாரமாக உலவி வரும் அருப்பெரும் தெய்வம் ஆன்மீக குருவால் அருளாட்சி செய்திடும் பராசக்தி மைந்தன் வந்தாள் பாலகர் பக்தர்களின் அன்பை குடமுழுக்கை நடத்தித்தர வருகை புரிவது நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் தமது திருக்கரங்களால் திரு நீர் ஏந்திய கலசத்தின் மீது நெய் திரு ஏந்திய கலசத்தில் அம்மா அவர்கள் புனித நீரை திருக்கோபுரத்தின் மீது ஊற்றும் புனித காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆன்மீக குரு அருள் திரு பங்க மலை மாலை சூடி நிற்கும் கோபுர கலசத்திற்கு தமது தெய்வ திருக்கரங்களால் கற்பூர தீபாராதனை செய்து ஏற்றி அதை ஒரு கலச சொம்பில் கற்பூரம் ஏற்றி அதை பஞ்ச தெய்வங்களை அருளாசி பெற்று அந்த மஞ்சள் நீரினை தற்போது கோபுர கலசத்தில் ஊற்றுகின்ற காட்சியை நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம். ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்கள் தனது திருக்கரங்களால் ஒரு சாம்பால வடிவ மாடமாக மூன்று புறத்திலும் முக்கோண வடிவ மாடம் அந்த மாடத்தில் ஒரு பகுதியில் எலுமிச்சை பழ விளக்கு, இன்னொரு பகுதியில் கத்தரிக்காய் விளக்கு, இன்னொரு பகுதியில் அகல் விளக்கு என கொண்டு கோபுர கலசத்தில் உச்சிக்கு மேல் வைத்து திருஷ்டி கழித்தார்கள். ஆன்மீக குருவே எல்லா உயிரும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, உனது அருள் எப்போதும் எங்களை காத்து நிற்கிறதம்மா. இந்த உண்மையை நாங்கள் உணர அருள் புரிவாய் தாயே. பசிக்கு உறவாவாய், பருவம் ஊராவாய், ஏற்க மருந்தாவாய், இருபோக்கும் பொறியாவாய், வறுமை நிற்கும் செல்வமும் வாழ்வு வளமும் எனது நன்கொடைகள். அன்பும் அறமும் உனது அற்புத படைப்புகள். பிரபஞ்சமே, பராசக்திகள், உன்னில் பிறந்து வளரும் எங்களை உன்னத்தமாக்கி அருள் புரிவாய். குருவினால் செய்யப்படும் கும்பாபிஷேகத்தை பார்ப்பது கோபுர தரிசனத்தின் கோடி புண்ணியத்தையும் மீறுகின்றது, தொல்லை கொடுக்கின்றது. இதனை இயற்கை